அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய திருவழிபாட்டில் திருப்பாடல்களை பாடி ஜெபித்து வந்தார்கள். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சில திருப்பாடல்களை இன்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 51. பாவ மன்னிப்புக்காக மன்றாடல். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசூப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் கலிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கலிகூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். திருப்பாடல்கள் 103. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழியுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர்.
என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே, ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. திருப்பாடல்கள் 125. இறை மக்களை பாதுகாப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். நல்லார்க்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது. இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும். ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் நேரிய இதயமுள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும். கோணல் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார். இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறைமக்களே, இந்த திருப்பாடல்களை தினமும் தவறாமல் ஜெபித்து ஆண்டவரிடம் நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு வாருங்கள். ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருப்பாடல்களை வீடியோவிலிருந்து ஜெபிப்பதை விட திருவிவிலியத்திலிருந்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் சேனலுக்கு அபவுட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். ஒரு வருடத்தில் திருவிவிலியத்தை முழுமையாக வாசிப்பதற்கான திருவிவிலிய பயணத்தின் அதிகாரங்கள் வாட்ஸ்அப்பில் போடப்படும். அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.